ஒரு 1000 ரூபாய், ஒரே ஒரு 1000 ரூபாய் கூட ஒரு ஆரஞ்சு கலர் சட்டையும் என்னை சாவோட விளிம்பில் நிற்க வைக்க, அசன்ற அறக்குழியில் தள்ளிவிட, அதிலிருந்து தப்பிக்க கிளைய பிடிக்க, விழுந்தாலும் சாவு விழிய திருப்பினாலும் சாவுன்னு தொங்க வச்சு த என்னடா வாழ்க்கை இதுன்னு என்னைய நினைக்க வச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. ஒரு 1000 ரூபாய், ஒரே ஒரு 1000 ரூபாவால் உசுரே போயிடும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் தான் நம்பியிருப்பனாலும் தெரியல. இதான் நான். என் பேர் வெற்றி. முடிவேலாத இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து உங்ககிட்ட கொண்டு போக போகிறவன் நான் தான். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி. இவன் பேர் மாறன். அதிசயம் நடக்கும். நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் டெய்லி பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பணமலை கொட்டோம். நான் மாறன் பேசுறேண்ணா. ஆ சொல்றா. நான் சட்டை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன், நாளைக்கு பர்த்டே வருது. தரண்டா, நாளைக்கு தான் ஊரில் இருக்க அண்ணன் காசு அனுப்புறேன்னு சொன்னாங்க, நான் நாளைக்கு தந்துடுறேனே. என்னண்ணே விளாட்றியா? நாளைக்கு பர்த்டேக்கு நான் என்ன நாளானிக்க சட்டை போட்டுட்டு போவேன்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கலாய்ப்பாங்கண்ணே. டே புரிஞ்சுக்கோடா, அண்ணன் நாளைக்கு 1000 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன் சரியா? நாளாக பிறந்த நாளே கொண்டாடக்கூடாதானே? ஒரு சட்டை கேட்டது தப்பா? டேய் அப்படி சொல்லடா, நாளைக்கு நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன். இதே தான் போன பர்த்டேக்கு சொன்னேன், நீ இன்னைக்கு வாங்கி தர மாதிரி இருந்தா தா, இல்லைனா பிறந்த நாள் மயிறு மட்டும் எனக்கு இதுவும் வேணாம். டேய் சரி, அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம். அண்ணன் வேற ஃபோன் எடுக்கலையே. ஒரே ஒரு 1000 ரூபாய் தானே, எடுக்கலாமா? வேணாம் வேணாம், அந்த ஓனருக்கு தெரிஞ்சா கொன்றுவானே. ₹1000 தானே, நாளைக்கு அண்ணன் கொடுத்தவனே வச்சிடலாம். டே மாறா, மாறா கதவு தரடா. என்ன சொல்லு? பிறந்த நாளைக்கு சட்டை கேட்டல, இதோ வாங்கி வந்துட்டேன் பாரு. செம்மையா இருக்குண்ண. எப்படி நான் வாங்கினேன் அதெல்லாம் உனக்கு? ஏன் நீ கேட்ட, உன் பிறந்த நாளைக்கு கிடச்சா அதோட விடு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ புது சட்டை எப்படி இருக்குன்னு போட்டு பாரு சரியா? நான் வரேன். என்ன, நான் காலையில் கால் பண்ணியிருந்தேன், எடுக்கவே இல்லை. காசு வேணும்னு கேட்டிருந்தேன்ண்ணா. டேய் வெற்றி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. என்னண்ணாச்சு? ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான்டா வந்தோம். அம்மாவுக்கு எப்படிண்ணா இருக்குது? இப்போ பரவாயில்லடா, அந்த காசு எல்லாம் மருந்து மாத்திரைக்கே செலவாயிடுச்சுடா. நீ கொஞ்சம் பொறுத்து கூட, நான் அப்புறமா போட்டுவிட்டேன். என்ன, நீ கொடுக்குற காசில் தானே தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு இருந்தேன். அவன் ரொம்ப ஆசைப்பட்டானா? டேய் என்னடா பேசியிருக்க, அம்மாவோட உடம்பு முக்கியமா இல்லை அவனோட பிறந்தநாள் முக்கியமா? இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடலாம், உனக்கு செத்துட மாட்டான். சரிண்ணா, சரி ஓகேண்ணா. ஒரு 1000 ரூபாய் எடுத்ததுனால உசுரே போயிடும் போலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பரத்துக்கு ஃபோன் அடிப்போம். டேய் பரத்து, எங்கே இருக்க நீ? நீ அங்கேயே இரு, நான் வரேன்.
டேய் பரத்து அர்ஜென்ட் 1000 ரூபாய் வேணும்டா. இப்போ எதுடா உனக்கு அவ்வளவு காசு? டேய் வேணும்டா ப்ளீஸ்டா இருக்கா பாருடா. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. டேய் அது அது தம்பி பண்ண டிரஸ் எடுக்க காசு இல்லன்னு கள்ளப்பட்டில கை வச்சிட்டடா. அண்ணன் நாளைக்கு அனுப்பிடும் வெச்சிரலாம்னு பார்த்தேன். அண்ணன் இப்ப முடியாதுன்னு சொல்லிச்சுடா. டேய் அவன பத்தி உனக்கு தெரியாதாடா. பணம் எடுத்தது கூட பிரச்சனை இல்லடா. உனக்கு தெரியாம எடுத்தது தான் பிரச்சனை. 1000 ரூபாயோ 10000 ரூபாயோ அவனுக்கு தெரியாம எடுத்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியாம பண்ணிட்டேன்டா. என்ன பண்றதுனே தெரியலடா. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொலைய பண்ணி போட்டுருவான்டா. டேய் தம்பியை சேஃபா இருக்கு சொல்றா, நீயும் சேஃபா இருறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தெரிஞ்சா அந்த ஆள் என்ன எதனா பண்ணுறான்டா. நான் கிளம்புறேன்டா. டே டே கையில வர காசே இல்லையே, கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இருக்கு. அந்த ஓனருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவானே. இருக்கிற பிரச்சனை இல்லை இவன் வேற. இவருடைய வரைபடங்கள் ஏதாவது இருந்தால் கீழ்கொண்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளவும், அதற்குரிய சன்மானம் வழங்கப்படும். என்னது உசேனோட பெயிண்டிங்கா? என்கிட்ட ஒண்ணு இருக்கே. ஹலோ, நோட்டீஸ்ல பார்த்தேன் உசேனோட பெயிண்டிங் கலெக்ஷன் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, எடுத்துட்டு வரலாமா? ஓகே ஓகே, ஓ நான் உடனே வரேன். டேய் அண்ணா நில்ரா, பெயிண்டிங் எடுத்துட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக போற? அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு பிறந்த நாளைக்கு இன்றைக்கே சட்டை போட்டியா? சரி அதை விடு, யாரும் வந்தாலும் கதவை திறக்காத, பத்திரமா இரு, முக்கியமாக ஓனர் வந்தால் கதவை திறக்காத. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போடா நாயே. யார் வேணும்? இந்த பெயிண்டிங் கலெக்ஷன் நோட்டீஸில் பார்த்தேன். ஆமாம் நான் தான் பேசியிருந்தேன், உள்ளே வாங்க. கொடுங்க பார்க்கலாம். கரண்ட் வர போயிச்சா? ஹலோ, சாகும் போதும் நம்ம உருவம் அவன் கண்ணுக்கு ஓவியமாக தெரியணும். அவனை முடிச்சுடு. சரி வை, நான் கூப்பிட்றேன். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கேண்டில் எடுத்துகிட்டு வந்துடும். வாவ், சூப்பர். இந்த பெயிண்டிங் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். இட்ஸ் பியூட்டிஃபுல்ல. அப்பா 2000 தான் கொடுக்க சொன்னார், பட் நான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பெயிண்டிங்னால 3000 தரேன். ஓகே, தேங்க் யூ சார். அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. இப்போ தான் கழுத்தில் அந்த கத்தி காணாமல் போன மாதிரி இருக்குது. முதல்ல போய் அந்த காசு எல்லாத்தையும் வைக்கணும்டா சாமி. டே பரத்து, காசு வச்சுட்டேன்டா. எப்படா அது? அதிசயம் நடக்கும் மச்சான், நம்புடா. நட்டோம். சரி ஓகே பாய். ஒரு நிமிஷம், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இது முடிவில்லாத கதைன்னு. சரி ஓகே பாய். டேய், சொன்ன மாதிரியே பண்ணிட்டியா? பண்ணிட்டவனர் ஏன் உனர் அப்படி பண்ண சொன்னீங்க? டேய், அவன் சாகும்போது நம்ம உருவம் அவன் கண்ணில் ஓவியமாக தெரியணும்டா.